ஓம் கம் கணபதியே நமக. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். முருகப்பெருமானுக்கே வணக்கம். நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும், நெஞ்சில் எண்ணினது யாவும் பழிக்கவும், கற்ற வித்தை மறவாதிருக்கவும், ஓம் ஸ்ரீ கந்தனே எமை காத்தல்வாயே. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்பொழுது லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்ததிபதி இந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தால் இந்த பலன் என்று எனது குரு உபதேசன் மூலமும், ரெண்டாவது என்னது குருவின் அருளாசியாலும் இந்த புனித நன்னாளிலே இன்று ஆசீர்வாதம் வாங்கி வந்துவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் உங்கள் நல்லாதரவுடன். வணக்கம். அதாவது வந்து ஜெனரல் லக்னத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதியாக எந்த கிரகங்கள் இருக்கிறதோ, எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு இந்த ஜீவனாதிபதியினுடைய சாரத்தை பார்த்து அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன தொழில் வந்து தீர்மானிக்கிறது உத்தமம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்வோம். அதே வந்து ஒரு லக்னம் இருக்கிறது என்றால் பத்தாம் பாவாதிபதியாக இருந்து அவர் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிதிர்ராஜித சொத்துக்கள், அதாவது வந்து அவங்க தாத்தா அவங்க பரம்பரையினால் சொத்து இதெல்லாம் இருக்கும். வைத்தியத்தினால் அதாவது வந்து தங்கம் மற்றும் வியாபாரத்தினால குத்தகையெல்லாம் நிறையா வரும். அவங்களுக்கு பூமி இருந்து குத்தகையாக நிறைய வரும். இந்த காலத்தினுடைய அமைப்படிக்கு வீடு கட்டி வாடகைகள்லாம் நிறையா அமையும் மாதிரி ஜீவனம் வந்து அமையும். அடுத்தபடியாக பத்தாம் பாவாதிபதி சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முதல்ல விவசாயத்தினால் பலன் வரும். அதே மாதிரி வந்து விவசாய பொருளால் வந்து அவருக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அம்மா சொத்து ஏதாவது கொஞ்சம் வரும். அதே மாதிரி வந்து சீர்வரிசை இந்த மாதிரியெல்லாம் பெண்கள்னால் வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அடுத்தபடியாக பத்தாம் பாவாதிபதி எந்த கிரகமோ அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு விவசாயத்தில் பூமியில் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம், அப்புறம் அப்பா கொஞ்சம் சம்பாரித்து வச்சுருப்பார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த புரோக்கர் தொழில் பண்ணால் உண்மை பேச முடியாது. அந்த மாதிரி புரோக்கர் சம்மந்தப்பட்ட இதில் வந்து பேசி நிறையா சம்பாரித்து இது பண்ணி ஜீவனம் அமையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே மாதிரி வந்து ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் பாவாதிபதி அவர் வந்து புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு வந்து சிற்பசாஸ்திரம், ஜோதிடம், மந்திரம், தந்திரம், சங்கீதம், புரோகிதம், சொந்தக்காரனால் வந்து தொழில் அமையும். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவாதிபதி குருவனுடைய நட்சத்திர சாரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு வந்து ராஜசன்மானம் ஈஸியாக கிடைக்கும். ஞான உபதேசம், மாந்திரிகம், புராணம், நீதிசாஸ்திரம் போன்றவற்றால் ஜீவனம் அமையும். அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க கதாகால சேபம், இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணுறக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவாதிபதி சுக்கரனுடைய நட்சத்திர சாரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு கால்நடைகள், அதை ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நல்ல அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நகை வியாபாரம், சீர்வரிசை இந்த மாதிரியெல்லாம், அப்புறம் ரெண்டாவது வந்து சுக்கரனுடைய நட்சத்திர சாரம் பெற்றால் இந்த இது கல்யாணத்துலையெல்லாம் செட்டு போடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது இந்த இதுலையெல்லாம் நிறையா வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவாதி சொல்லப்பட்ட கிரகம் சனியினுடைய நட்சத்திர சாரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு அடிமை தொழில்களுக்கு ஆன முதலாளியை வந்து முதற் பகுதியிலே தொழிலாளி வந்து பின்பகுதியிலே பெரிய தொழில் அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கும். சனி பகவான் கொடுக்கறதை யாரும் அழிக்க முடியாது. சனி பகவான் பிருகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை தருவார்கள். சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இந்த பாடல் பொருந்தும். அதாவது வந்து இந்த பிருகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை தருவார்கள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவாதிபதி சாயா கிரகமாகிய ராகு பகவான் அல்லது கேது பகவான் சாரம் பற்றி நின்றால், அதாவது வந்து உதாரணமாக மேசராசியிலே ராகு நின்ற ஜாதகத்தை உடைய ஒருவருக்கு
ஜீவனஸ்தானாதிபதி ராகுசாரம் பற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு ஜீவனஸ்தானாதிபதி அங்காரசாரம் பற்றி நின்ற பலனுக்கு சமமான பலன் தரும். இதற்கு காரணம், ராகு நின்ற மேசராசி நட்சத்திரபதி அங்காரகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜீவனஸ்தானத்தில் இடம்பெற்றுள்ள கிரகத்துக்கு இதேபோல் சாரநிலை அறிந்து சாரமளித்த கிரக ரீதியான தொழிலை தீர்மானிக்கலாம். இதில் சாரமளித்த கிரகம் நல்ல நிலையில் நல்ல துருஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல பலத்துடன் இருந்தாலும் தொழில்துறை வளமுடன் செயல்படும். பலங்குண்டினாலும் துருஸ்தானத்தில் இருந்தாலும் தொழில்துறையில் சிக்கல் சர்க்கல்கள் என்னும் அறிய பெறலாம். அல்லது இப்படி தன்மை குன்றிய கிரகம் தரும் தொழில் அமையாது போகலாம். ஜீவனத்தில் உள்ள கிரகம், ஜீவனாதிபதி கிரகம் இவை பெற்ற நட்சத்திர பாதசாரம் பார்த்து தொழிலை தீர்மானிப்பது விவேகாகும். அதே மாதிரி வந்து ஜீவனாதின்னு சொல்லக்கூடிய பத்து குடையவன் 12 ராசியில் வந்து நின்னால் என்னென்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. 10 பாவதி வந்து மேசத்தில் இருந்தால் டாக்டர், மருந்து வியாபாரம் பண்ணுறவர், சினிமாவுக்கு மேக்கப் போடுறவர், அதாவது வந்து பல் மருத்துவர், தீயணைப்பு வீரராக போவார், இராணுவ உத்தியோகத்தில் போவார், போலீஸ் அதிகாரியாக போவார், ஆட்டோ இந்த மாதிரி எல்லாம் ஆட்டோமொபைல் புதைப்பொருள் ஆராய்ச்சியை பண்ணுவார், சர்வேயர், குமாஸ்தா, வாட்ஸ் ரிப்பேர், தச்சு வேலை, டெய்லரிங், தோல் 18 வேலை இதையெல்லாம் செய்வார். அதே மாதிரி வந்து ஜீவனாதிபதி ரிஷபம் அல்லாத துலாத்தில் இருந்தால் பூ வியாபாரம், சென்ட் வியாபாரம், சினிமா, ட்ராமா, நாடகம், ஃபேன்சி ஸ்டோரு, மிட்டாய் கடை, அலங்கார பொருள், ஜரிகை, பொன் வெள்ளி வியாபாரம், சங்கீத வித்வான், மியூசிக் டைரக்டர், பாடகர், ஓவியர், ஏலைசி நாடக ஈடுபாடு, சணல் கோணிப்பை வியாபாரம் போன்றவை இடம்பெறும். அடுத்தபடியாக ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்து குடை ஸ்தானாதிபதி, அதாவது வந்து மிதுன ராசி, கன்னி ராசி, புதனுடைய ராசி தான். அவர் வந்து ஆசிரியராக போவார், லெக்சரராக போவார், அதே மாதிரி வந்து புத்தக ஆசிரியர், புத்தக வெளியீட்டு வீர ஆசிரியராக இருப்பார். அதே மாதிரி தபால் தந்தி லாக்காவில் வந்து உத்தியோகம் கிடச்சிடும். அப்புறம் வக்கீலாக போவார், வாதாடும் வக்கீலாக போவார், டைபிஸ்டாக இருப்பார், பொது ஜன தொடர்புள்ள ஜோதிடர், தூதுவர் போன்ற துறைகளில் ஜீவன யோகம் அமையும். ஜீவனாதிபதி வந்து கடகத்தில் இருந்தால் அதே மாதிரி வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவருக்கு வந்து ஜீவனமாயும். கடல், கப்பல் துறையில் வேலை, இந்த டேம், நிறைய டேம் இருக்கிற இடத்துக்கு வேலை, மாலுமி, மீன் பிடித்தல், அதான் கப்பலோட்டவர், விளம்பர ஏஜெண்ட்டு, அதே மாதிரி ரசாயன கடங்களில் வேலை வாய்ப்பு, குதிரை பந்திய ஜாக்கிகள், பஸ் டாக்ஸி டிரைவர்கள், அயல்நாடு சென்று தொழில்நுட்பம் அறிந்து வரும் நிபுணர், சமையல் கலையிலையும் ஈடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது. பெண்களாக இருந்தால் பிரசவம் பார்க்கக்கூடிய நர்ஸு என்பன போன்ற ஜீவன யோகம் நடைபெறும். ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானாகிய தனுசு மீனத்தில் இருந்தால் பிரபல எழுத்தாளர், இப்போ எத்தனையோ எழுத்தாளர் இருக்காங்க, அந்த மாதிரி ஹைகோர்ட் நீதிபதியாக வருவார், அட்வொகேட், ஜெனரல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டாக்டர்கள், கோவில் பூசாரிகள், அது கோவில் தர்மகர்த்தாக்கள், எம்எல்ஏ அல்லது கவுன்சிலர், மத தலைவர்கள், ஜவுளி மில் அதிபர்கள், கஜானா, காசியர், பல்வைத்தியர் என்பன போன்று ஜீவன யோகம் அமையும். அடுத்தபடியாக ஜீவனாதிபதி கும்பராசியிலே, சனி பகவானுடைய ராசியிலே இருந்தால் அவர் ஜெயிலராக இருப்பார். அதே மாதிரி நிலக்கரி வியாபாரம் பண்ணுவார், சொத்துக்களை ஏலம் போடும் அமீனாவாக இருப்பார், புராதன சாஸ்திர ஆராய்ச்சி மியூசியத்தில் பணிபுரிபவர், சவாடக்கம் செய்வோர், அதே மாதிரி வந்து மேஸ்திரியாக இருப்பார், இந்த பூசுவோர் கட்டிடத்தில் வந்து பூசுறவராக இருப்பார், துறவிகளாக கூட இருக்கலாம், மண்பாண்டம் செய்யும் தொழில் செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி வந்து வெட்டியான்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது, கிணறு வெட்டுறவர், மெழுகுவர்த்தி தயார் செய்வார், நகைச்சுவை நடிகர் என்பன போன்ற ஜீவன யோகம் அமையும். மேற்கண்ட ஸ்தானங்களில் இடம்பெறும் ஜீவனாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை பெற்றிருந்தால் உயர்தர ஜீவனமும், பகை நீச்சம் அஸ்தங்கதம் வக்ரம் பலன் செய்யாத நிலை பெற்று தீயோர் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தால் இழிவான ஜீவன யோகம் அமையும் என்பது பொது விதி. அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால், அதாவது வந்து நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரி அந்த நவாம்சத்தில் இருந்தால் எந்த கிரகமும் நன்மை செய்யும் என்று கூறிக்கொண்டு மேலும் மேலும் எஸ் தங்கவேலு கவுண்டரின் ஜோதிட பதிவுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.